வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை நிலம்லாம் என்ன, அந்த பண்ணை நிலம் வாங்கின என்ன மாதிரி பயன்கள், அதை பற்றி பேசிட்டீங்க. அது மாதிரி நேரு ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், உங்கள் பெயர், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சரவணன், ஆவடியிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் கேள்வி டாக்டர் ராஜசேகர் சார்கிட்ட கேட்கலாம் சார். ஆ, கொடுங்க சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நான் சரவணன், ஆவடியிலேருந்து பேசுகிறேன். வணக்கம். நான் இங்கே சென்னையிலே தான் சார் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து விவசாயம்னா என்னன்னு தெரியாது. சரி, பண்ணை நிலம்னு சொல்றீங்க, எப்படி சார் அது வந்து, எத்தனை வருஷத்துக்கு நீங்க அந்த பண்ணை நிலத்தில எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, எப்படி நம்புறது? அதை கரெக்டா சார் நீங்க சொல்றது. அதாவது எல்லாருமே ஒரு முன்னோர்கள் வந்து ஒரு கிராமத்துல இருந்தான் அந்த சென்னைக்கு வந்திருப்போம். நம்ம வீட்டு பசங்களுக்கு இன்னைக்கு நெல்லுனா அது எப்படி விளையும்னு சொல்லி காமிக்க வேண்டிய சூழல இருக்கு. பயிர்னா எப்படி பண்ணும் அப்படிங்கறது ஒரு வித்தியாசமான, இப்படி இதுதான் பயிரா, இதுதான் இதுலதான் நெல் விளையுதான்ங்கிற கேள்வி கேட்கற மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலை மாத்தணும் அப்படிங்கறதா சார் இந்த கிங் மேக்கருடைய இந்த பண்ணை கான்செப்ட் பிளான் பண்ணிருக்கோம். நீங்க இந்த பண்ணை நிலத்தை ஒரு கால் ஏக்கர் வாங்குறீங்க, நீங்க விவசாயம் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது சார். உங்களால பண்ண முடியல, இந்த விவசாயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலனா, அதுல நாங்க விவசாயம் பண்ணி கொடுக்க தயார். ஒண்ணு நீங்க பண்ணுங்க சார், எனக்கு அந்த விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த விவசாயத்தை எப்படி பண்றதுன்னு நாங்க கத்துக் கொடுக்க தயார். 5 வருஷம் அந்த பண்ணையை நாங்க பராமரிச்சு தரோம். 5 வருஷம் அதுல மரம் வச்சு நீங்க என்ன மரம் விருப்பப்படுறீங்களோ, இப்ப நாங்க வந்து தென்னை மரம் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றோம். அதுல ஒரு 40 தென்னை மரத்தை வச்சு அந்த 40 தென்னை மரத்தை அந்த 5 வருஷம் பராமரிச்சு தரோம். ஏன் இந்த 5 வருஷம் குறிப்பிட்டு சொல்றேன்னா, 3 வருஷம் தென்னை மரம் வளர்ந்துடும், அதுக்கப்புறம் அதுக்கு பராமரிப்பு தேவையில்லை. அந்த 3 வருஷம் 5 வருஷம் நாங்க என்ன பண்றோம், ஊடு பயிர் பண்றோம். ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு உண்டான கேப்ல ஊடு பயிர் பண்றதுனால அது கூத்துற தண்ணி அந்த மரமும் வளரும். பூந்தமல்லிக்கிட்ட காஞ்சிபுரத்து கிட்ட ஒரு இடத்துல இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனா அவங்க சரியா பராமரிக்காம விட்டுட்டாங்க. கரெக்டான கேள்வி கேட்டீங்க சார், எல்லாத்துக்கும் இந்த சந்தேகம் வரணும் சார். ஏன்னா எல்லாருமே இந்த வாக்குறுதி கொடுப்பாங்க, நான் பண்ணி தரேன், நல்லா பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க விட்டுறாங்கன்னா, தற்காலிகமா பிசினஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 12 ஆண்டுகள் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. காரணமே வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுடைய விளைவு தான் இந்த சக்சஸ் காரணம். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நீங்க எவ்வளவு நாள் இதை மெயின்டைன் பண்ணி தருவீங்க, வார்த்தையை சொல்லிட்டு விட்டீங்கன்னா என்ன பண்றது, கரெக்டான கேள்வி தான். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணையெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். திருவள்ளூர் பக்கத்துல ஒரு சைட் ஒன்று பண்ணியிருக்கோம், ட்ரீம் லேண்ட் ஒரு சைட் ஒன்று பண்ணிருக்கோம். இன்னைக்கு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்படி ஒரு வாடிக்கையால் நீங்க வாங்க தயாரா இருந்தா எங்க ஆபீஸ்க்கு வாங்க, அந்த சைட்டை போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி பண்ண சைட்டை எவ்வளவு குவாலிட்டியா பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க வித்து முடிச்சதை அப்படியே உற்ற மாட்டோம். வாங்கினவங்க அத்தனை பேரையும் வச்சு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு தலைவரை நியமனம் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணதை நாங்க பண்ணித்தரோம் 5 வருஷம். உங்க கேள்வி சரியான கேள்வி, எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும் தான் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நன்றி சரவணன் சார். உங்க கேள்விக்கு நன்றி சார். சாரோட நம்பர் தெரியல, தெரிஞ்சு பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க சார். ஹலோ ஹலோ சார், வணக்கம். உங்க பெயர், எங்க இருந்து பேசுறீங்க சார்? முரளி திருத்தணி. உங்க கேள்வி சார்கிட்ட கேட்கலாம் சார். சார்கிட்ட கேட்கலாங்களா? கேட்கலாம். ஹலோ, வணக்கம் முரளி சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஒண்ணு இல்ல, இப்ப இந்த இயற்கை விவசாயம் சொன்னீங்க இல்லையா, அது என்ன பயன்படுத்துறீங்க அதுல? இப்ப எக்ஸ்ட்ரா மரம் தான் சார் ஃபுல்லா போடுறோம். அதுல உளுந்து போட்டுக்கோம், கத்திரிக்காய் போட்டுக்கோம், நூக்கல் இந்த மாதிரி காய்கறி தான் சார் போட்டுக்கோம். சார் சொல்லுங்க முரளி சார். ஊடுபயிரில் என்னென்ன போடுறீங்க, அதுக்கு என்ன இயற்கையில என்ன பண்றீங்க சார்? உங்க டிவி வாலியை கம்மி பண்ணிக்கோங்க சார், கொஞ்சம் தெளிவா பேசலாம். இப்ப இந்த விவசாய கோயம்புத்தூர்ல அக்ரிகல் காலேஜில் படிச்ச இளைஞர்கள், அதாவது பேண்ட் போட்ட விவசாயிகளும் ஒரு 10 பேரை வச்சிருக்கோம் சார். அங்க ஒரு விவசாயத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த மண்ணை எப்படி வீணாக்காம மழுங்கடிக்கப்பட்ட மண்ணா மரபுவழியை மாத்தணும் அப்படிங்கறத தெளிவா பண்ணிக்கிட்டு, எந்த விதமான பூச்சி மருந்து மருந்து எதுவும் தெளிக்காம இந்த செயல்பாடு படிச்சு இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கவங்க ஒரு இளைஞர்களை ஒரு 10 பேர் அங்க வச்சிருக்கோம் சார். அவங்க தான் இந்த விவசாயத்தை ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க முரளி சார். ஓகே சார், நன்றி சார். நன்றி, கேள்விக்கு நன்றி சார். சார், இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க. ஹலோ 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 சார், இணைப்பில் தான் சார் இருக்கீங்க. உங்கள் பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம், அஜய்.
ராஜேஷ் சார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? சார் குன்னூர், குன்னூர் சார், நீலகிரி மாவட்டம் குன்னூர். ஆ ஓகே சார், உங்க கேள்வி சார்ட்ட கேட்கலாம் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். இப்போ வணக்கம், உங்களுடைய பண்ணை எடுத்த வாங்குறோம் அப்படின்னா ஒரே தடவையில பணத்தை கொடுத்து கிரயம் பண்ணணுமா இல்ல தவணை முறையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல சார், ஆக்சுவலா ஒரே முறை பணத்தை கொடுத்து வாங்கிட்டோம்னா உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி அப்படியே உங்ககிட்ட கொடுத்துறோம். எல்லாருனாலே அப்படி வாங்க முடியும்னு ஒரு சூழ்நிலை இருக்காது. ஓகே, அதுக்காக நடுத்தர மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுட்டு 50% பேமெண்ட் பண்ணாலும் உங்க பேர்ல பத்திரம் பண்ணி கொடுக்கப்படும். 50% கொடுத்துட்டாலும் உங்க பேர்ல பத்திரம் பண்ணி கொடுத்துறோம். மீதியை நீங்க தவணை முறையில பண்ணலாம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஆனா அது வரைக்கும் அந்த மண்ணை சும்மா வச்சிருக்க மாட்டோம். நார்மலா இப்ப என்ன பண்றோமோ அதே மாதிரி மரம் வச்சிருப்போம், அதே மாதிரி பயிர் பண்ணுவோம். அதுல என்ன ரிட்டர்ன்ஸ் வருதோ அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த பண்ணைகள் எல்லாம் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு மேலும் அதுல ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, இந்த மண்ணினுடைய வளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு வருஷம் நாங்க ஒரு ரிசர்ச் பண்றோம். என்னென்ன விளையும் அந்த மண்ணுல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப தற்காலிக பண்றோம். நீங்க கேட்கிற கேள்வி கண்டிப்பா 50% கொடுத்தாவே உங்களுக்கு நாங்க அந்த பண்ணையில பத்திரம் பண்ணி கொடுத்தாரோம். உங்க பேரும் அந்த பண்ணை இருக்கும். ஓகே சார், உங்க கேள்விக்கு நன்றி சார். நன்றி சார். சார் இப்போ இன்னொன்று, ஒரு இடத்த வாங்கிட்டு எல்லாரும் அதை பராமரிக்க முடியல, ஒரு கட்டத்துக்கு போனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னு அவங்களே தேடுற சூழலாம் இருக்குது. இப்போ இது மாதிரி வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கவலையே இல்லை இல்லை சார், எப்பவுமே அது பராமரிச்சுட்டே வரும்ன்ற. அது கடந்த காலமும் அப்படி தானே சார் இருக்குது. கடந்த காலங்கள் அத்தனையும் இப்படி தான் நடந்திருக்குது. ஓகே, எங்கேயோ ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வந்து இங்கே அயல் நாட்டுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து பார்க்கல அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் கொட்டா கூட போட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். ஓகே, என்ன காரணம்? அதை யாரும் பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா வாங்கக்கூடிய உங்க சொத்துல முதல்ல சுத்தி பென்சிங் போட்டுரும், வாங்கக்கூடிய நபரை வாடிக்கையாளரோட நம்பரை போட்டுரும், அந்த இடத்துல அவருடைய பேரை போட்டுரும், வாங்கக்கூடியவருடைய பேரை சரவணன் பண்ணை. இப்ப இந்த இடம் ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு, இதுல இன்னொருத்தர் யாரும் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல அது ரெண்டாவது, இந்த கம்பெனி இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனது காரணமும் இருக்குது. லீகலா முதல்ல கிளியரா இருக்கும் சார். ஒரு சொத்தை வாங்குறோம்னா இந்த சொத்துடைய 50 ஆண்டுகள் அந்த தாய் பத்திரம், பட்டா, சிட்டா, அடங்கல், ஏ லிஸ்ட் கம்ப்ளீட் அத்தையும் ஒரு புக்கா போட்டு முதல்ல அவர்கிட்ட கொடுத்துருவோம். இப்ப நீங்க இடம் வாங்குறீங்கன்னா எங்கிட்ட கேட்க சார், அதுக்கு முன்னாடி நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார், வணக்கம். உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் விஜயன் சார், ஸ்ரீபெரும்பூர் பேசுறேன். உங்க கேள்வி சார்ட்ட கேட்கலாம் சார். உங்க டிவி மாலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். ஓகே ஓகே சார், கம்மி பண்ணி மேல்மருவத்தூர் பக்கத்துல இருக்கு சார. மேல்மருவத்தூர் பக்கத்துல ஓங்கூர். ஓங்கூரா சார்? ஆமா, மண் வளம் மிக்க ஊரு, தண்ணி வளம் மிக்க ஊரு, விவசாயத்துக்கு முக்கியமான ஊரு, ரொம்ப அருமையான இடம் அது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் 80 ரூபா. நம்ம வாங்கக்கூடிய எத்தனை சென்ட் வாங்குறோமோ அதை பொறுத்து இருக்கு. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டா நாங்க பிரிச்சு தரோம், 8 லட்சம் ரூபா ஆகுது. 8 லட்சம் ரூபா. வேற ஏதாவது ஓங்கூர்லயே தான் இந்த பண்ணை எல்லாம் போட்டுருக்கோம். ஓகே சார், செக் பண்ணி நான் கால் பண்ணுறேன். நன்றிங்க. சார் இப்போ வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்க, அந்த இடத்த பார்க்கணும். இன்னொன்னே லைன்ல இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம், உங்க பெயர், எங்க இருந்து பேசுறீங்க? மாலினி சார், அம்மா தான் பேசுவாங்க, திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் சார். ஆ ஓகே சார், உங்க கேள்வி சார்ட்ட கேட்கலாம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், வணக்கம் சார், நான் மாலினி பேசுறேங்க சார், திருவண்ணாமலையில இருந்து. ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. நான் உங்க ப்ரோக்ராம் பாத்தேங்க சார், ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்கம்மா. இந்த பண்ணை நிலத்துல நாங்க வாங்கின என்னென்ன மரம் வச்சு கொடுப்பீங்க சார்? உங்களுக்கு என்ன மரம் வைக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த மரத்தை வச்சு வளர்த்து கொடுக்குறோம். இப்ப நாங்க வைக்கிற மரம் தென்னை மரம் வைக்கிறோம், மாமரம் வைக்கிறோம், சப்போட்டா, கொய்யா. ஏற்கனவே நாங்க ஒரு பண்ணை ஒண்ணு போட்டிருக்கோம், அந்த பண்ணையை நீங்க வந்து பாத்துட்டு வாங்கினீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க என்னென்ன வச்சு வளர்த்துருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு விருப்பப்படுற மரம், என் வீட்டுல ஒரு 4 நெல்லி மரம் இருந்தா நல்லா இருக்கும் விருப்போது.
எங்களுக்கு அந்த சேவை செய்யறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் இந்த இலக்கு எடுத்து நாங்க செயல்படுறோம். இந்த மாதிரி இவ்வளவு ஆதரவு இருக்கு பாருங்க, நான் பேசிட்டு இருக்கேன், எவ்வளவு காலர் வந்துட்டு இருக்கீங்க, அத்தனை பேர் இந்த பண்ணை நிலத்துக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. ஆமாங்க சார், பண்ணை நிலம்னா இப்ப எல்லாமே அதுதான் எங்களை விரும்புறாங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. சரிங்கம்மா, சாரோட நம்பர் திரையில தெரிஞ்சு பயன்படுத்திக்கோங்கம்மா. இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பெயர், எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து கேளம்பாக்கம், சென்னை. ஓகே சார், உங்க கேள்வி சாரிட்ட கேட்கலாம் சார். சாத்த கேட்கலாங்களா? வணக்கம், சொல்லுங்க சார். சார், உங்க டிவி வாழ்மை கம்பெனிக்குங்க சார். ஆ, பண்ணிட்டேன் சார். சார், இப்ப அந்த மேல்மருவத்தூர்ல இருந்து எவ்வளவு தூரம் சார் இருக்கு உங்க சைட்? சார், மேல்மருவத்தூர்ல ஜிஎஸ்டி ரோட்ல, அந்த திருச்சி போற மெயின் ரோட்ல அந்த டோல் கட் வரும், தொழுப்பேடு டோல் கட் வரும். அந்த டோல் கட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் போனோம்னா, அந்த ஆன் ரோட்ல போனோம்னா குபேரன் கோயில் ஒண்ணு கட்டிருக்காங்க. அந்த கோயில் இருந்து அப்படியே ஆப்போசிட்ல 2.5 கிலோமீட்டர் கரெக்டா உள்ள போகணும் சார். அப்படிங்களா? அது நல்ல போக்குவரத்து நிறைந்த ஊர் சார். எனி டைம் வெஹிக்கிள் போற ரோடு, அந்த தார் ரோட்லயே சைட் இருக்கு சார். போக்குவரத்துக்கு நல்ல வசதியான ஊரு, விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஊர் அந்த ஊரு. அதனால சார் சொல்லுங்க, நாங்க டைரக்டா விவசாயம் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம் சார். நீங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இந்த விவசாயத்துக்கு எல்லாரும் வரணுங்கிறதுக்கு தானே எங்களுடைய இலக்கே தானே சார். எனக்கு என்னன்னா, அடிப்படையில இருந்து எனக்கு வந்து விவசாயம் வந்து நல்லா தெரியும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல. நான் வந்து சிவில் இன்ஜினியரா இருக்கேன். சரி சார். பட் நான் வெளியில ஒரு 18 வருஷம் வெளிநாட்டுல இருந்துட்டேன். சரி சார். கம்ப்ளீட்டா இங்க எனக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் பண்ணணும். ஒரு நான் ஒரு 20 ஏக்கர் பயிர் வச்சுட்டு இருக்கேன் அவுட் சைட்ல, மயிலாடுதுறை ருத்ராச்சலம் அந்த ஏரியாவில். சரிங்க சார். எனக்கு இது சென்னையில இருக்கிறதுனால எனக்கு இது பக்கமா இருக்க என்னென்ன முறையில ரெடி பண்ணிருக்கோம், கிணறு வெட்டி அத்தனை பண்ணைக்கும் தனித்தனியா ட்ரிபிரிகேஷன் போட்டிருக்கோம். ஒரு இடத்துல மோட்டர் போட்டா மொத்த இடத்துக்கு தண்ணி பாயற அளவுக்கு செஞ்சிருக்கோம். உள்ள வந்தவங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்க மாதிரி காய்கறி அவ்வளவு பண்ணிருக்கோம். வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு முதல்ல அதுல 4 கிலோ காய்கறியை பிடிக்கி 2 கிலோ கொடுக்கறத 4 கிலோ கொடுத்து அனுப்புறோம். சந்தோஷமா அவங்க மன நிறைவோட எடுத்துட்டு போறாங்க. சோ உங்க மாதிரி விவசாயம் தெரிஞ்சவங்க, இதுல அனுபவப்பட்டவங்க வந்தா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். நன்றி. உங்க கேள்விக்கு நன்றி சார். ஒரு கூட்டு முயற்சி நீங்க சொன்னதுக்கான அந்த இதுதான். இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். அம்மா வணக்கம், உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க குண்டத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகேம்மா, உங்க கேள்வி கேட்கலாமா சார் கிட்ட? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. டிவி நிகழ்ச்சியில இப்படி எல்லாம் ஆளுங்க இருக்காங்கன்னு பார்க்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷங்கம்மா. ஆமா சார். அப்புறம் வந்து குண்டத்தூர்ல வந்து ஒரு இடம் இருக்கு சார், விக்க வாங்கவே மாட்டாங்க. இப்ப விக்க முடியாத நிலைமையா இருக்கு எங்களுக்கு. விக்கிறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க சார் வாங்குறதுக்கும். அந்த இடத்த உங்களால பார்க்க முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார். சரிங்கம்மா. ஓகே, உங்க கேள்விக்கு நன்றிமா. சாரோட நம்பர் திரையில தெரியுது, மேலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. சார், அவங்க வந்து என்னன்னா, நீங்க இவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயம் பேசும்போது இப்ப அந்த அவங்களும் யார்கிட்ட தான் அந்த இடத்த வாங்கியிருக்காங்க, இப்ப அவங்க தவிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களை தொடர்பு கொண்டு அதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நம்புறோம் சார். இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. அம்மா வணக்கம், உங்க பெயர், எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, உங்க கேள்வி சார்கிட்ட கேட்கலாமா? ஹலோ, வணக்கங்கம்மா. உங்க பேருங்கம்மா? என் பேர் மேரிங்க, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்கம்மா. சார், இது இந்த பண்ணை நிலம்ன்றது வந்துட்டு மினிமம் எவ்வளவு இடம் வாங்கணும்? 1/2 ஏக்கர் வாங்கணுமா? 1/2 ஏக்கர். 22 சென்ட் வாங்கணுமா? 22 சென்ட் வந்து 4.5 கிரவுண்ட் வருமா? ஸ்கொயர் ஃபீட்ங்களா? கிரவுண்ட் ரேட்ல வச்சீங்கன்னா 4.5 கிரவுண்ட் வருங்கம்மா. இந்த 4.5 கிரவுண்ட். ஆமா, 4.5 கிரவுண்ட் உங்களுக்கு சேஃப்டியா பண்ணி கொடுத்துருவோம். முதல்ல 5 வருஷம் எங்களுடைய பராமரிப்புல இருக்கும். இப்ப அந்த சைட்டு நாங்க முத போடையில ஒரு மாதிரி காடா இருக்கு, அப்ப கிளீன் பண்ணல, வெறும் 60 ரூபாய்க்கு பண்ணோம் ஸ்கொயர் ஃபிட்டு. அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அப்புறம் மரம் வச்சதுக்கு அப்புறம் 70 ரூபாய்ச்சு. இந்த மரம் வச்சு அப்புறம் கிணறு வெட்டி ட்ரிப்ரிகேஷன் போட்டு கம்ப்ளீட் காய்கறி பயிர் பண்ணதுக்கு அப்புறம் 80 ரூபாய் இருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து உள்ள எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ண போறோம், பார்க்கு. ஸோ டெவலப் ஆக ஆக 100 ரூபா ஆகும். 2 வருஷத்துல ஒரு 250 ரூபாய்க்கு இதோடைய வேல்யூ மாறுமா? அந்த அளவுக்கு இந்த சைட்டை நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஓகே. இப்போதுக்கு அதனுடைய ரேட் 60 ரூபா. 80 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய. 80 ரூபா, 10,000 ஸ்கொயர் ஃபீட்னா 8 லட்ச ரூபா ஆகுதுங்கம்மா. சரிங்க சார். இதுல டீக் போட முடியுங்களா? நான் இப்போ சப்போஸ் எனக்கு டீக் இல்ல. இப்போ என்னன்னா, டீக் போட்டா அதை பாதுகாக்கணும், செம்மரம் போட்டா பாதுகாக்கணும், யாராவது வெட்டிட்டு போயிடக்கூடாது.
அதனால அந்த டீக்கு இது ரெண்டு மரத்தை சந்தன மரம் எல்லாம் போட முடியாதுங்கம்மா, வேற ஏதாவது தென்னை மரம் மாமரம் இப்படி நம்ம வீட்டுக்கு உபயோகமான மரமா சொல்லுங்க பண்ணலாம். ஓகே ஓகே சரி. அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு இப்ப நம்ம பெங்களூர்ல இருந்து வந்து ஒரு டூ டேஸ் அங்க தங்குறோம்னா ஒரு வீடு அது கட்டிடலாமா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சு நாங்க ஏற்கனவே ஒரு மாடல் ஹவுஸ் அங்க கட்டி வச்சிருக்கோம். ஏற்கனவே நாங்க பண்ண ஒரு பண்ணை நிலத்துல ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மரமெல்லாம் வளர்ந்துருச்சு, எல்லாம் 20 அடி மரம் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கோம். ஒரு வீக்கெண்ட் ஆனா ஃபேமிலியோட போனா ஒரு தியேட்டர் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம், ஓப்பன் ஏர் தியேட்டர். ஒரு 50 பேர் உட்காந்து வெளியே படம் பாக்குறதுக்கோ இல்ல ஒரு வீட்டுல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னா ஒரு 50 பேர் உட்காந்து பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கோ இது ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட்ல திருவள்ளூர்ல நாங்க பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி தான் பண்ண போறோங்கிறதுக்கு மாடல் எங்க கிட்ட இருக்கு. அதனால நீங்க அந்த மாதிரி தங்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல சின்னதா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்ல கீழே 450 மேல 450 ஸ்கொயர் ஃபீட் கட்டி ஒரு வீடும் மாடல் கட்டி வச்சிருந்தோம். அதையும் ஒரு வாடிக்கையாளர் எங்கிட்ட வாங்கிட்டாரு உடனே, சார் எனக்கு தேவை சார் இந்த மாதிரி வேணும்னு. அதனால நீங்க வாங்கம்மா, உங்க விருப்பப்பட்ட மாதிரி நாங்க பண்ணி தரோம். ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நன்றி. சாரோட நம்பர் தெரியல தெரிந்து பயன்படுத்திக்கோங்க சார். இப்போ அந்த லீகலா கேட்டீங்கல்ல சார், எந்த சொத்து வாங்கினாலும் முதல்ல லீகல் தான் சார் ரொம்ப முக்கியம். ஓகே, தொழில் எப்படியாவது வித்தணும்னு நினைச்சிட்டு விற்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க. ஓகே, அதுக்கு மத்தியில் நாங்கள் தனித்து நிற்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி இவ்வளோ ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி லீகல் தான் சார் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு இடத்த வந்து வருவாங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க, லீகல் பேப்பர் வாங்கிட்டு போவாங்க சார். அதுக்கு மேலே நேரொருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ சார், சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், உங்கள் பெயர் எங்கேருந்து கூப்பிட்றீங்க சார்? சரி கணபதி சார், பல்லாவூர்ந்து கூப்பிடுறேன். உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். ஒரு மரத்தை வச்சோம்னா சார், ஒரு தென்னை மரத்தையும் மாமரத்தையும் வச்சோம்னா 3 வருஷம் அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தினாவே அந்த மரம் பெருசாயிரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தணுங்கிறது தேவையில்லை சார். அதுக்காக ஒரு 5 வருஷம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்களா இல்லை சார், நீங்களே எனக்கு 10 வருஷம் பண்ணி கொடுங்கன்னா நான் 10 வருஷம் அது பண்ண தயார். ஏன்னு கேட்டிங்கன்னா அது பண்ணுறதுனால எனக்கு லாபம் இருக்குது, அதில் ஊடு போயிட்டு போகலாம், ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதனால அது நீங்கள் எந்த பேரும் பண்ண தேவையில்லை. 5 வருஷம் பண்ணுறதை நீங்கள் 10 வருஷம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் இந்த கம்பெனி பண்ணி கொடுக்க தயாராக இருக்குது. அப்போ நீங்கள் எதாவது சார்ஜ் பண்ணுங்களா சார்? அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, அந்த நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பண்ணையில் மரம் வச்சுருப்போம். ஒரு தென்னை மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு உண்டான கேப்பு 10 அடி இருக்கும். அதில் பயிர் பண்ணுறோம்ல, அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸு வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் உங்களுக்கு பாதியும் அங்கே விவசாயம் செய்கிறவங்களுக்கு பாதி கொடுக்கறனால எங்களுக்கு அதில் பலன் இருக்கனால நீங்கள் எந்த விதமான பேரும் பண்ண தேவையில்லை. ஓகே சார். ம், சொல்லுங்கள் சார். அந்த ஊடு பயிர் தான் சார் 5 வருஷம் வரைக்கும் நம்ம பண்றோம். 6 மாசத்துக்கு ஒரு பயிர் மாத்திக்கிட்டே இருப்போம்ல, ஏதாவது கடலை போடுவோம், இல்ல கத்திரிக்காய் போடுவோம், வெண்டைக்காய் போடுவோம். இப்ப நீங்க அந்த பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா பயிரும் பண்ணி வச்சிருக்கோம். சுரக்காய் போட்டிருக்கோம், கத்திரிக்காய் போட்டிருக்கோம், வெண்டைக்காய் போட்டிருக்கோம், இப்ப பயிர் பண்ணி வச்சிருக்கோம், கீரை போட்டிருக்கோம், எல்லா விதமான கீரையும் போட்டிருக்கோம். அது மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். நீங்க வந்து பாக்கையில ஒரு பசுமை புரட்சி அந்த இடத்துல ஏற்படுத்தின மாதிரி இருக்கும். எங்களுக்கு இதுல ஒரு பெரிய மன நிறைவு சார். உங்க மாதிரி ஒரு வாடிக்கையாளர் வரல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரணும் உங்களை மாதிரி ஒரு இடம் வாங்கணும் ஆசைதான். அதான் நான் நீங்க இப்ப கேள்விப்பட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். ரைட், ரொம்ப சந்தோஷங்கய்யா, வாங்க நேர்ல பேசுவோம். ஓகே சார், உங்க கேள்விக்கு நன்றி. நன்றிங்க. நன்றி சார். சார், இப்ப வந்து இந்த லீகல் சம்பந்தமான விஷயம், லீகல் சம்பந்தமா பேசிடணும். ஒரு இடம் வாங்கல வந்து இடத்த வாங்கல, அவங்க பேப்பர்லாம் கேட்பாங்க. பேப்பர் கொடுத்தத ஒரு லாயர்கிட்ட ஒரு வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த வக்கீல் படித்து பார்த்து ஒரு 10 வரி செல்வார், இந்த பேப்பர் வாங்க இந்த பேப்பர் வாங்க ஒரு 10 வரி செலுத்தி கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்மளாம் எடுத்து கொடுக்கறத விட இந்த கம்பெனி அனுபவத்தினுடைய விளைவு, 12 ஆண்டுகள் மக்கள் சேவையில் இருக்க இந்த கம்பெனி வாங்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு என்ன பேப்பர் கேட்பாங்கன்னு தெரியும். முன்னாடியே பேப்பர் கொடுத்துறோம். நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்ததை அந்த லீகல் புக் கொடுத்துறோம். ஒரு லாயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தத ஒரு பேப்பர், இப்படி கொடுக்கறது கூட ஒரு கம்பெனி இருக்காங்கிற அளவுக்கு கேட்கற அளவுக்கு நாங்கள் வச்சிருக்கோம். எல்லா பேப்பரும் முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ லீகல் இது வரைக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இந்த கம்பெனிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% ரொம்ப தெளிவாக இருக்கும். சக்சஸ் உண்டான காரணம் இதுவும் ஒரு காரணம். ஓகே சார், ஓகே சார். சார், இப்போ இன்னொரு விஷயம், இப்போ வந்து எல்லாரும் வந்து எப்படி வரணும்னு கேட்குறாங்க,
இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி வசதி நீங்கள் பண்ணி தருவீங்க சார்? அவங்க எங்கே வந்தால் நீங்கள் எப்படி கூப்பிட்டு போவீங்க அதை பற்றி ஏதாவது? இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து வாங்கணும்னு நினச்சாருன்னா மற்ற கம்மியில் எப்படி பண்ணுறாங்கன்னா நார்மலாக நீங்கள் போய் சைட்டை பாருங்கள், அப்புறம் பிடிச்சிருந்தா வந்து பாருங்கள் அப்படிம்பாங்க. இங்கே அப்படி ஒரு சூழ்நிலை கிடையாது. அந்த வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தான் சைட்டுக்கே போகணும். நேரடியாக போனால் அலௌடு கிடையாது, அனுமதி அங்கே கிடையாது. கேட்டு போட்டு வச்சிருப்போம், செக்யூரிட்டி வச்சிருப்போம், யாரும் லெட்டர் கொடுத்துருக்கா. ஏன்னா வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் இந்த கம்பெனியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனி எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்டில் என்ன குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, இது தரமாக சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுவாங்களா, இது அத்தனை விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் சைட்டுக்கு போகணும். ஓகே சார். ஸோ வரக்கூடிய கஷ்டம் பார்த்து ஓகே கம்பெனி கரெக்டான கம்பெனி, இந்த நிறுவனத்தில் வாங்கினா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அந்த மனநிறைவு ஆனதுக்கப்புறம் தான் போகணும். ரெண்டாவது வாங்கக்கூடியவங்க தகுதியானவங்களும் நாங்களும் பார்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கு மேலே நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க சார். ஹலோ சார், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க, இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ சார், குட் மார்னிங். ஆமா குட் மார்னிங். உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? நாங்க தாம்பரத்துல கூப்பிடுறோம், பேர் மேரி. உங்களுடைய கேப்டன் டீம் விளம்பரத்தை பார்த்து கூப்பிடுறோம் சார். ஓகே, உங்க கேள்வி சார்ட்ட கேட்கலாமா? வணக்கம் மேரி மேடம், சொல்லுங்கம்மா. சார், உங்க விளம்பரத்தை பார்த்து நான் கூப்பிடுறேன். நீங்க பண்ணைன்னு சொல்றீங்க சார், விவசாய மனிதர்கள், அது ரொம்ப எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. அது எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாம்மா, அது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தர்றோம்மா. அந்த நம்பரில் பார்த்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ எங்கள் மீட் பண்ணி தான் நாங்கள் பேசுறோம். ஆனால் பேசுறது நீங்கள் இப்போ வேற ஆள் பேசுற மாதிரி இருக்குது. இல்லை சார், இங்கே இருக்கிறாரு, அவங்க ஸ்டாஃப் எடுத்துருப்பாங்க. உங்கள் கேள்வி இப்போ கேட்கலாமா சார்? பதில் சொல்லுவார் இப்போ. சொல்லுங்கம்மா. சார், அந்த பண்ண நிலம்னு சொல்றீங்களா சார், அதில் எவ்வளவு சார்? அவங்க சொல்றாங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்களே. 10,000 ஸ்கொயர் ஃபீட்ங்கிறது 22 செண்டுங்கம்மா, கால் ஏக்கர். சரி, அதுக்கு அந்த கிணறு சார், அந்த 22 அந்த 4.5 ஏக்கருக்குள்ள கிணறு, 4.5 கிரவுண்ட். சரி சார, 4.5. அதுக்கு தண்ணி சார்? அதுக்கு தண்ணி தான் நாங்க ட்ரிப்ளிகேஷன் கிணறு வெட்டிருக்கோம், பைப் போட்டுருக்கோம், கம்ப்ளீட் எல்லாம் ட்ரிப்ளிகேஷன் போட்டுக்கோம் மேம் எல்லாத்துக்கும். சரி சார், நான் என்ன கேட்கறேன்னா, தண்ணி இன்னும் 4.5 கிரவுண்டுக்குள்ள ஒவ்வொரு கிணறா, ஒவ்வொரு கிணறுலம்மா காமனா வச்சிருப்போம், இபியும் வாட்டரும் காமனா தான் இருக்கும், எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். இண்டிவிஜுவலா வேணுமா உங்களுக்கு போர் போட்டிருப்போம், தேவைன்னா போர் போட்டுக்கலாம். நீங்க காமனா கொடுக்கறதா அந்த மாதிரி எல்லாரும் என்ன மாதிரி ஆசைப்பட்டு வாங்கும் போது அவங்கவுங்க தண்ணி கிடைக்கும், எல்லா தண்ணி நீங்க பங்கிட்டு கொடுக்கும்போது தண்ணி இருக்குமா அந்த கிணத்துல? கரெக்ட், நீங்க கேக்குற கேள்வி கரெக்டான கேள்விமா. இதுக்கு வந்து நீங்க அந்த சைட்ட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிணறு எவ்வளவு பேர், சும்மா ஒரு சின்ன கிணறா வெட்டாம கிட்டத்தட்ட 30 செண்ட்ல கிணறு வெட்டியிருக்கோம். அப்ப எவ்வளவு பெரிய கிணறா இருக்கும்? ரெண்டாவது, அந்த ஏரியால தண்ணி வளமிக்க ஏரியா, பக்கத்துல ஒரு 200 மீட்டர்ல ஒரு பெரிய ஏரி இருக்கு, இங்க தண்ணி எப்பவுமே வத்தாது. அத நேர்ல வந்து பாக்கலாம், உங்களுக்கு அந்த திருப்தி தெரியும். தாம்பரத்துல இருந்து 75 கிலோமீட்டர் வரலாம் இருக்கும். நோக்கத்துல தான் பிசினஸ் பண்றோம். ஒரு கிளைண்ட் வாங்குறாங்கன்னா முதல்ல அவர் வந்து எப்படி விருப்பப்படுறாரு. நிறைய எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளவு வெற்றிக்கு காரணம், இந்த பண்ணை நிலம் ஆரம்பிச்சு 5 மாசம் ஆகுது. 5 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 250 வாடிக்கையாளர் வாங்கியிருக்காங்க. 250 பேர் வாங்கியிருக்காங்கன்னா என்ன அந்த மன நிறைவு வேற. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம விரும்புறாங்க இந்த பண்ணைய அப்படின்னு தெரியுது. லட்சக்கணக்கான பேர் கொண்டு போய் சேர்த்தணும், இனிமே பண்ணையா செய்ய வைப்போம், என்ன வேலை வேணுமோ செஞ்சுக்கிட்டோம் சார். ஓகே சார், இப்போ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நீங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்றீங்க, இவ்வளவு இந்த பயிர் பண்றோம்னு சொல்லலாம் சார், எந்த விதமான மருந்து அடிக்க கிடையாது, பூச்சி மருந்து எதுவுமே இல்லை. இதுக்கு ஒரு வண்டி ஒன்று வாங்கி லோக்கல்ல கிராமத்துல இந்த மாட்டு சாணத்தை அங்கங்க போய் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, கிராமத்துல போய் வைக்க புல்லும் இந்த மாட்டு சாணம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த மாட்டு சாணத்தை மக்க வச்சு அதை எடுத்து தான் பயிரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ விவசாயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், எந்த இடத்துலயும் மருந்து அடிச்சிடக்கூடாது, 100% ஆர்கானிக் ஃபுட், இயற்கையினுடைய விவசாயம் தான் இங்க இருக்கணும்னு தான் எங்களுடைய இலக்கு.
சார், இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, ஆனா இப்ப அட்டாச் போயிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன், ரியல் எஸ்டேட்டே டல் ஆயிடுச்சுப்பா, ரியல் எஸ்டேட் போயிடுச்சுப்பா அப்படின்றாங்க. ஆனா எப்படி நீங்க மட்டும் உன்னால இப்படி பண்ண முடியும் சார்? எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியை பக்கத்துல வச்சுக்கிறது, எப்பவுமே சுத்தி இருக்கவங்க அத்தனை பேரும் எனர்ஜி பாசிட்டிவா பேசுவேன். நெகட்டிவ் முடியாது சார், இன்னைக்கு கால் கிரவுண்டு விற்கிறதே கஷ்டம்னு சொன்னாங்க. கால் கிரவுண்டு விற்கிறதே கஷ்டம், கால் ஏக்கர் விற்க முடியுமா? முடியும் அப்படின்னு பண்ணு, ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல. ஓகே சார், அப்போ கிளைண்ட்டை வந்து ஒரு கிளைண்ட்டை கூட்டிட்டு போய் அந்த திருப்தி, இது வரைக்கும் பார்க்க போனவங்க யாருமே எனக்கு இது பிடிக்கலன்னு ஒருத்தர் கூட சொல்ல சார், காரணம் சர்வீஸ் அங்கே அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே சார், நான் என்ன சொல்லியிருந்தேன் அத்தனை அங்கே பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது ஒரு 10% தான் இருக்கும், 90% அங்கே டெவலப்பாக இருக்கும். ஓகே, அப்போ இதை லைவாக நேரில் வந்து பார்க்கல, ஓ இப்படியெல்லாம் கூட இருக்குமா, எந்த இடத்துலையும் வீணாகாது. ஆனா அதே இடத்துல ஒரு லேஅவுட்டா வித்துருக்காங்க சார், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் ஃபீட் 250 ரூபாய்க்கு வித்துருக்காங்க அதே இடத்துல. ஒரே சர்வே நம்பர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 250 ரூபாய்க்கு வித்துருக்காங்க 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்மளுடைய பண்ணைகளோட காஸ்ட் 250 ரூபானாலும் 25 லட்சம் ரூபாய் சொத்து அது. அப்ப வீணாகாது, மண்ணும் வளமா இருக்கும், பயிரும் வளர்ந்த மாதிரி இருக்கும், மரமும் வளர்ந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம ஹாப்பியா இருக்க முடியும், இயற்கையினுடைய சூழ்நிலை சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அந்த பண்ணை நிலம் சார். இப்போ வந்து நீங்க எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சார், இப்போ ஏன்னா பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி, ஏன்னா 92,000 வாடிக்கையாளருங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, கிட்டத்தட்ட 100,000 தொட்டிருக்கும். இப்போ இந்த பண்ணை நிலம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க சார், வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ நீங்க பண்ணியிருக்கீங்க, இப்போ என்னென்ன பண்ண போறீங்க சார், அது பக்கம் சொல்லுங்கள். கடந்த காலங்களில் நிறைய லேஅவுட்லாம் ரொம்ப நிறைய பண்ணியிருக்கோம், டிடிசிபி அப்ரூவ்டு, சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நிறைய பண்ணியிருக்கோம். அதை விட மனநிறைவு இந்த பண்ணை நிலம் இயற்கையினுடைய விவசாயத்தில் தான் ரொம்ப கிடைச்சது. இனி வரும் காலங்களில் இந்த விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே சார், கடந்த காலங்களில் எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார், டிடிசிபி அப்ரூவ் பண்ணியிருக்கோம், இங்கே கூட பக்கத்தில் பூந்தமல்லி தாண்டதை ஓகே இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஸ்ரீபெரும்புதூர் பண்ணியிருக்கோம், உரகடம் பண்ணியிருக்கோம், செங்கல்பட்டு, ஓஎம்ஆர், ஈசிஆர், எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். ஓகே சார், ஆனால் இப்போ அதிகபட்சமான மக்கள் விரும்புறது என்னன்னு கேட்டால் இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம மாதிரி ஒருத்தர் பண்ணல, 1000,000 பேர் இந்த மாதிரி விவசாயம் பண்ண வந்தா மீண்டும் பசுமை புரட்சி ஏற்படும் அப்படின்னு என் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு முதல் படி வைக்கிறது இந்த கிங் மேக்கரா இருக்கட்டும்னு சொல்லி தான் நாங்க முக்கியத்துவம் கொடுத்து இதை நாங்க பண்ணி. கண்டிப்பா சார், இப்ப இன்னொன்னு, இப்ப நம்ம லீகலான ஒரு விஷயம் பத்தி நீங்க சொன்னீங்க சார், இப்ப வந்து நீங்க வந்து ஒரு இடத்த வாங்கும்போது என்னென்னலாம் கவனிப்பீங்க? ஏன்னா வந்து நேர்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற விஷயம், ஏன்னா ஒரு பொருள் வாங்க போறப்ப அத்தனை பேருக்கு ஒரு ஆதங்க, ஏன்னா நீங்க சிறுகிறக்க சேர்த்து வச்சு பணத்தை வச்சு தான் வாங்க போறாங்க, அப்ப அவங்க எந்தெந்த விஷயத்திலாம் கவனிப்பா இருக்கணும் சார், அதை பத்தி சொல்ல முடியும். இப்ப ஒரு சொத்தை வாங்கி நம்ம மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சொத்துல ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம தானே சொத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னு முடிப்போம். ஆனா நான் வாங்கிட்டு நான் மட்டும் வச்சுக்கிறது இல்லை, பல பேத்துக்கு இதை பிரிச்சு கொடுக்க போறோம். வாங்கக்கூடியவங்க பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, நடுத்தர மக்கள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், இந்த கம்பெனிக்கு போனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லீகல்ல இருந்து எல்லா விஷயம் தெளிவா இருந்தால் மட்டும்தான் இந்த சொத்தை நான் வாங்குவேன். அங்க போய் வாங்கல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சொத்தே வேண்டான். அப்படி ஒரு சொத்தை வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது, எப்படியாவது வித்து காசு பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. அப்படிங்கிற 100% லீகல் தெளிவா இருந்தா மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதனால வாடிக்கையாளர்கள் வந்து இன்ன வரைக்கும் எந்த கம்பெனி கிங் மேக்கரா கண்ணை மூடிட்டு வாங்கலையா, அந்த சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கேன். ஓகே சார், ஓகே சார். சார், இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸை பற்றிலாம் நிறைய பேசுனீங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நிறைய நாங்கள் பேப்பர்லாம் படிச்சிருக்கோம், பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை இந்த டிராஃபிக் போலீஸ் சம்மந்தமாக அந்த மறுநடு இது மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருங்க, எப்படி சார் உங்களுக்கு அதுக்கும் நேரத்தை ஒதுக்குறீங்க, அது போய் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஃபஸ்ட்டு அந்த ஆரம்பிக்கலையே நான் சொன்னேன், என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் தான் இந்த கிங் மேக்கர்ஸ். ஓகே, பணம் மட்டும் நம்முடைய நோக்கம் இல்லை, பணத்துக்கு அப்பாற்பட்டு சமுதாய ஒரு விழிப்புணர்வு தேவை. ஓகே, அதுக்காக பணத்தை நிறைய சம்பாதிச்சா அதை மட்டும் அள்ளி சாப்பிட முடியாது. ஓகே, சமுதாய நோக்கம் வேணும், சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. நம்ம சம்பாதிக்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு பாட்டு சமுதாயத்துக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறல சமுதாய விழிப்புணர்வு நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மரம் நடும் விழா நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். மரம் நடும் விழா இது வரைக்கும் இந்த கிங் மேக்கர் கம்பெனி 100,000 மரக்கன்றுகள் நட்டுருக்குது. ஓ, நம்ம நார்மலாக ஒரு விவசாய ஒரு லேண்டு போட்டிருப்போம், டிடிசிபி அப்ரூவ்டாக இருக்கும், அதுலேயே மரம் வச்சுருப்பேன். ஓகே, அப்ரூவ்டு லேண்டு கூட இருக்கும், அதில் மரம் வச்சு வளர்த்துருப்பேன். இது வரைக்கும் நான் போட்டிருக்க எல்லா சைட்லேயும் மரம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மரத்தை அழிச்சு தான் லேஅவுட்டு போட்டிருக்காங்கிற சூழ்நிலையெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன்.
இப்ப வரைக்கும் எல்லா சைட்லயும் மரம் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். சமுதாய விழிப்புணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, மரம் வைக்கிறது பெரிய சமுதாய விழிப்புணர்வு. அதுக்கப்புறம் விதைப்பந்துன்னு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கேன். விதைப்பந்து, ஒருத்தட்ட மரத்தை கொடுத்து இந்த மரத்தை கொண்டு போய் வீட்டில் நட்டு வைங்கன்னா அதில் நட்டு வைக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த மரத்தை வளர்த்துறது. அப்போ அதை கொடுத்து செய்யணும், சில பேர் செய்வாங்க, நேராக இருக்கவங்க செய்வாங்க, சில பேர் விட்டுருவாங்க. அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன், விதைப்பந்துன்னு ஒரு கான்செப்டை ரெடி பண்ண. விதைப்பந்துங்கிறத சந்தோஷமாக எல்லாரும் தூவிட்டு போகிற மாதிரி, ஓகே, அதுக்கு சில இடங்கள் தேர்ந்தெடுத்தோம். எந்த இடத்துல வச்சு கொடுத்தா இந்த பந்தை ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போவாங்க. செம்மண்ணும் களிமண்ணும் எடுத்து இயற்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய மரமாக, புளிய மரம், ஆலமரம், இந்த மாதிரி விதையை உள்ளே வச்சு அந்த மண்ணை உருட்டி ஒரு பாலா ஒருத்தட்ட குழந்தைகிட்ட கொடுத்தா கூட போகிற வழியில் அப்படி தூக்கி போட்டு போகும். ஓகே, ஆனால் எந்த இடத்துல போடணும், நீங்கள் போகிற வழி எங்கே ஒரு இடத்துல பயணம் பண்ணுறீங்க, இந்த கிங் மேக்கர் அப்பப்போ ஒரு பேக்கில் பத்து பத்து பாலை போட்டு கொடுக்குது. ஓகே, அந்த பாலை ட்ராவல் பண்ணுறவங்க இங்கேருந்து ஒருத்தர் திருச்சிக்கு போகிறார், போகிற வழியில் எங்கே ஒரு இடத்துல நின்று அந்த பாலை சந்தோஷமாக அப்படி தூக்கி போட்டோம்னா அந்த பாலில் மழை தண்ணி என்றைக்காக பட்டுச்சுன்னா அது அப்படியே அந்த வேர் கீழே போகும், அந்த முளை மேலே வரும், கண்டிப்பாக எதிர்காலத்தில் அங்கே ஒரு மரம் முளைக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த முயற்சி எடுத்துனா இந்த நாட்டில் மழைங்கிற ஒரு பிரச்சனையே இருக்கவே இருக்காது, நாடு கண்டிப்பாக செழிப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த பசுமை புரட்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்கு இந்த இடத்துல நான் பேசிடுறேன். ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், நேர்களுக்கு குறிப்பாக எதுவும் சொல்ல விரும்புறீங்களா சார்? எல்லாரும் இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, என்னுடைய ஒரே ஒரு ஒப்பீன், மண்ணுக்கு அடியில் மனிதன் இடம் பிடிக்க மண்ணுக்கு மேல் நடத்தும் போராட்டம் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கணும், அந்த வாழ்க்கையில் நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயற்கையுடைய விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நாடு வளமான நாடாக மாறும், பசுமை புரட்சி ஏற்படுத்தும். அதில் எங்களுடைய பங்கு முதல் பங்காக இருக்கும்னு சொல்லி தான் இந்த கிங் மேக்கர் முதல் பாதையை முதல் அடியை எடுத்து வச்சு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. வாடிக்கையாளர் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, மேலும் மிகப்பெரிய பசுமை புரட்சி ஏற்படுத்த எங்களால் முடிஞ்ச அத்தனை உதவிகளும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் உங்களை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.